உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இதுக்காக நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிறேன். தண்டனை? உனக்கு தண்டனையே இந்த வீட்டை விட்டு நீ வெளில போறதுதான். மாமா வேண்டாம், மாமா என்ன இந்த வீட்டை விட்டு மட்டும் போக சொல்லாதீங்க. அதை தவிர வேற என்ன தண்டனை வேணாலும் எனக்கு கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். இல்ல, இவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சு எங்களை ஏமாத்தின உனக்கு இதான் தண்டனை. மாமா சொன்ன கேளுங்க மாமா, நான் இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன். என்ன உங்க கையில கொண்டு போட்டுருங்க பிளீஸ் மாமா, என்ன இந்த வீட்டு விட்டு போக சொல்லாதீங்க மாமா. மாமா மாமா சொன்ன கேளுங்க மாமா. மாமா 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 கதவு தருங்க மாமா. வெளியில வந்துட்டு இப்ப நான் உன்னை வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு போறேங்கிற இப்ப இருட்டுல இருந்து இன்னொரு இருட்டுக்கு போறேன்னு புரியாத முடிக்கிறியே. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு தெரியுமா? கவலை எல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை.
உனக்கு உன் பொண்டாட்டி வள்ளி இருக்கா இல்ல, அவளை பத்தி கவலைப்பட. வள்ளியா? ஹே, மீனை பிடிக்கிறதுக்கு தூண்டில்ல புழுவையோ பூச்சியோ வைப்பாங்கல்ல, அது மாதிரிதான் வள்ளி. உன்னை பிடிக்கிறதுக்கு நான் அவளை யூஸ் பண்ணிட்டேன். ராஜபாண்டி உனக்கு பொருத்தம் கிடையாது, வள்ளி எனக்கு பொருத்தம் கிடையாது. இப்ப பாரு, உன்னை எண்ணி அந்த கடவுள் நமக்காக தான் படைச்சிருக்காரு. நம்ம லைஃப நாம தான் வாழணும். அதுக்கு ஃபேவரா தான் இப்ப எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நீயும் நானும் இந்த ஊரை விட்டு இந்த நிமிஷமே எஸ்கேப் ஆயிடும். இப்ப பாரு, யோசிக்காத, அந்த கடவுள் நமக்கு சப்போர்ட்டா தான் இருக்காரு. நம்ம லைஃபுக்கு இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு தான் உனக்கு அபாஷன் ஆக வச்சு ராஜபாண்டி வாரிசம் உன் வயிற்றுல வளர விடாம செஞ்சிட்டார். வேண்டாம், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் பத்திரக்காளியா ஆயிடுவேன். அப்பவும் நான் உன் பக்தனா தான் இருப்பேன். இந்த பாரு, நான் சொல்றத கேளு. இனிமே உன் வயித்துல ஒரு வாரிசு உண்டானா அது என்னோட வாரிசா தான் இருக்கும். வா. ஏய் வா. என்ன பண்ற? ஏய் வா. இந்த பேக்க குடு. வான்றேன். கை விடு. அட்டம் பிடிக்காம வா. ஏய் வான்னு சொல்றேன். விடு. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல சான்ஸ். இத மிஸ் பண்ணா நம்ம லைஃப் லாங் இத நினைச்சு வருத்தப்பட வேண்டியிருக்கும். வா வா. ஏய் வாங்குறேன். என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? வா வா வாங்குறேன். எந்திரிச்சு வண்டியில ஏறுன்னு சொன்ன. ஒழுங்கு மரியாதையா போயிடும். ஒரு அடி எடுத்து வச்சேன், உன்னை குத்தி கொண்டுடுவேன். காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காது.